ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை பயிறு கூட கத்திரிக்காய் சேர்த்து ஒரு சத்தான டேஸ்டான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காஞ்ச மொச்சையில் குழம்பு பண்ணாலும் அது ஒரு தனி ருசியோடு தான் இருக்கும். பச்சை மொச்சையை தோல் எடுத்துகிட்டு பிதுக்கு பயிறு குழம்புன்னு வைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பச்சையாக இருக்க மொச்சையை தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கூடுதலான சத்து கிடைக்குது, மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சை மொச்சை பயிர் எடுத்துக்கணும். ரெண்டு வெங்காயம் நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். மூணு இலசான கத்திரிக்காய் நீளவாக்கில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மூணு துண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். மசாலா அரைக்க ஒரு கப்பு துருவின தேங்காய், ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் தயாரித்த குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டில் தயாரித்த தனி மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சோம்பு, அஞ்சு முந்திரி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் இந்த மொச்சை பயிறு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்செடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ அந்த மொச்சை பயிறு நல்லா வெந்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ அது தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் தாளிக்கு தந்த அந்த பிரியாணியில் சோம்பு கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிட்டு கூடவே பச்சை மிளகாவை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்து எல்லா தக்காளியும் மசித்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்ச மொச்சை பயிரையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காய தக்காளியில் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு, உங்களுக்கு எந்தளவு குழம்பு தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்து அலசிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து கறிவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோ நல்ல ஒரு நான்வெஜ் குழம்பு மணத்தோட பச்சை மொச்சை கத்திரி குழம்பு நல்ல சூப்பராக இருக்குது. சுட சுட சாதத்தோட கூடவே அப்பளம் வத்தல், அப்படியே இல்லைனா ஒரு கோஸ் கூட்டு வச்சு சாப்பிட்டா கறி விருந்தே தோற்று போயிடும். அத்தனை நிறைவான டேஸ்ட்டோட நிறைவான சத்துக்களோட சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். நீங்களும் இப்படி பச்சை மொச்சையில் குழம்பு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.